ஏற்பாடு செய்து வைத்திருப்பேன். எவ்வளவு பள்ளிவாசலை உலகத்திலே கட்டி வைத்து அந்த பள்ளிக்கு உங்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து இந்த மரண சம்பவத்தை குறித்து, மறுமையை குறித்து, நன்மையை குறித்து, தீமையை குறித்து உனக்கு எவ்வளவு உலகத்தில் சொல்லப்பட்டது. அப்போவெல்லாம் உலக ஆசாபாசத்தோடு நடந்தீர்கள். அல்லாஹுதானே, மறுமை தானே, மரணம் தானே, எப்பொழுதோ வரப்போகிறது என்ற பொடும்போக்கோடு நடந்தீர்கள். வந்து விட்டது அந்த நேரம். கல்லா இதா பல அதி தராக்கிய வக்கீலம் என்றார் வல்லன் அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்கையோ மைதினில் மசாக். யார் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். இனி இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளா இருந்தாலோ, இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளா இருந்தாலோ அந்த கடவுள்கள் காப்பாற்றுமா விடுகளை? முஸ்லிம்களாக இருந்தால் அவுளியாக்கள் காப்பாற்றுவார்களா? கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசு காப்பாற்றுவாரா? யூதர்களாக இருந்தால் மூசா காப்பாற்றுவாரா? முடியாது. யார் உன்னை காப்பாற்ற முடியும்? நீ என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் நீ வந்து விட்டாய். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்களுடைய சலாத்திற்கு உரித்தானவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும் என்பா அந்த சுவர்களே. இனி அப்படி வந்து அமர்ந்தால் தொண்டை குழிக்கு உயிர் வந்த உடனே இந்த மலக்கையும் பார்த்த உடனே அந்த உயிர் என்னவாகுமாம்? உடம்புக்குள் அங்குமிங்குமாக ஓட ஆரம்பிக்குமாம். அங்குமிங்குமாக உடம்புல உயிர் ஓட ஆரம்பிக்குமாம். அப்பொழுது அந்த கருநிறத்து மலக்கு தன்னுடைய இரண்டு கரத்தையும் நீட்டி, பாவியே, பாவியினுடைய உடலிலே இருந்த உயிரே வெளியே வா என்று தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து அந்த உயிரை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறாவது அத்தியாயத்தின் 94வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலவு தரா, நபியே நீங்கள் பார்க்க வேண்டாமா, இதில் வாலிமூன ஃபி அமராத்தில் மௌத்தி வல் மலாஇக்கத்து பாசித்து ஐதீஹும் அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும். என்னுடைய தூதர்கள் அநியாயக்காரனுடைய உயிர்களை இரண்டு கரங்களையும் நீட்டி அநியாயக்காரருடைய உயிர்களை அபகரி பிடுங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை நபியை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி அழைக்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவானா, 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அவன் என்ன சொல்கிறான் அந்த நேரத்தில், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாஇகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம். அநியாயக்காரனுடைய உயிர்களை அந்த மலக்கு இரண்டு கரங்களிலும் கையை நீட்டி அழைக்கும் பொழுது அவன் சொல்லுவானாம், ஃபால்கவு ஸலம மா குன்னா நாமலு மின் சூ பலா இன்னல்லாஹ அலீமுன் பிமா குன்தும் தாமலூன். நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே, நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையே, நாங்கள் எந்த அநியாயத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லையே, ஏன் எங்களுக்கு இந்த நிலை என்ற அந்த அடியான் கதறுவான் அந்த மலக்குமார்களிடத்திலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இனி அப்படி சொல்லி அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன மலக்குமார்கள் அந்த நேரத்தில் அந்த அடியானத்தில் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறார்கள், இஸ்லாம் அல்லாத சகோதரர்களும், இஸ்லாம் அல்லாத சகோதரர்களும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் பொருத்தமான ஆயத் 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்டான், கல்லாயிதா பலாத்தி தராக்கிய வக்கீலம் என்றார் வல்லன்ன அன்னகுல் சிராக் வல் தப்பத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்கையோ மைதினில் மசாக். என்னை தவிர யார் உன்னை காப்பாற்ற முடியும் அல்லாஹ் கேட்டானா இல்லையா? இந்த 7வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅத்ஹுமுர் ருசுலுனா யதவஃபௌனஹும் காலு ஐனமா குந்தும் ததுஊன மின் தூனில்லாஹ். என்னுடைய தூதர்கள், என்னுடைய வானவர்கள் அவனுக்கு அருகிலே இருந்தவனுடைய உயிரை கைப்பற்றும் போது அவனிடத்திலே கேட்பார்கள், காலு ஐனமா குந்தும் தது ஊன மின் தூனில்லா. அல்லாஹு அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி கொண்டு உலகத்தில் இருந்தீர்களே, அந்த கடவுள்கள் எல்லாம் இப்ப எங்கப்பா, எங்க இப்ப அந்த கடவுள்கள் எல்லாம்? அவர்கள் தானே உங்களை காப்பாற்றுவார்கள், அவர்கள் தானே உங்களை ரட்சிப்பார்கள் என நினைத்துக் கொண்டு நீங்கள் வணங்கி வந்தீர்கள், எங்க அவர்கள் எல்லாம்? அந்த அடியான் சொல்லுவானாம், காலு லல்லு அண்ணா வஷஹிது அல அன்புசியும் அன்னஹும் கானு காஃபிரீன். அவர்களாம் நம்பி நாங்கள் வழிபட்டு வந்தோம், இந்த நேரத்தில் எல்லாம் எங்களை காப்பாற்றுவார்கள் நினைத்தோம், ஆனால் எல்லாம் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே. அப்படியே இருக்கிற வார்த்தை, எங்களை விட்டு விட்டவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்களே என்று அந்த அடியான் சொல்லுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வார். அன்பார்ந்த சோர்களே, அடியான் அவகாசம் கேட்பான். 63வது அத்தியாயத்தின் 8வது வசனம், ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்ஸத்தக வஅக்கும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எங்களுக்கு உங்களுடைய வானவர்கள் மூலம் நீ சொல்லி இந்த மரணத்தை தாமதப்படுத்தக்கூடாதயா அல்லாஹ், நாங்கள் சாலிகான நல்ல நல்ல இபாதத்துகளை செய்வோமே, சாலிகான நல்ல நல்ல இபாதத்துகளை நாங்கள் செய்வோமே, இனி நாங்கள் நல்ல ஒழுக்கமாக நடப்போம் யா அல்லாஹ்,
மரணத்தை சிறிது தாமதப்படுத்தியா அல்லாஹ்? அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான் அடியான், வானவர்களிடத்திலே வானவரிடத்தில் அந்த அடியான் மன்றாடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். 47 அத்தியாயத்தின் 27 வசனம் என்ன கட்டளை பிறப்பிக்கிறான்? அவனுடைய முகத்திலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் அவனுடைய முதுகுகளிலும் ஓங்கி ஓங்கி அரைந்து அவனை சித்திரவதைப்படுத்தி அவனுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். வந்திருந்த அந்த கருத்த முகத்தையுடைய அந்த மலக்கு தீயவர்களுடைய உயிர்களை பலவந்தமாக கைப்பற்றி கைப்பற்றும் பொழுதே அந்த உயிர் துர்நாற்றம் வீசுமாம். அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றத்தை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். இறந்து போன மனிதனுடைய பிணத்திலிருந்து வருகிற வாடையை காட்டிலும் மோசமான வாடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடல் அசுத்தம், உயிர் அசுத்தம், மலக்குமார்களுடைய அடி உதை கஷ்டம். அந்த சோர்களே, இதுக்காக உலகத்தில் நாம் வாழ்றோம்? இதை அடையிறதுக்காக நாம் உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய உடம்பை பாதுகாத்து பவுடர் பூசி குளிச்சு தலையெல்லாம் சீவி இவ்வளவு மேக்கப் பண்ணி எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்? அசுத்தமானவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி படிக்கப்படுகிற அந்த உயிரை தூக்கிட்டு மலை மேலே போனா முதல் வானத்தில் மலக்கு இருப்பார். ஒவ்வொரு வானத்திற்கும் ஒரு மலக்கு, நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். அந்த முதல் வானத்தில் இருக்கிற மலக்கு கேட்பார், யார் இவர்? இன்னாருடைய மகன் இன்னார் இந்த வீதியில் இந்த தெருவில் இருக்கிறார், இன்னார் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அல்லாஹால உயிரை கைப்பற சொல்லிட்டு அவருடைய உயிரோடு வந்திருக்கிறோம். அது கெட்டடியானுடைய உயிர். வானவெல்லாம் அருள் செய்யக்கூடிய வானவரோ அருள் செய்யக்கூடிய இடமோ அவனுக்கு திறக்கப்படவே செய்யாது. அவனை கொண்டு போய் பூமிக்கடியில் சிஜீன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது, தீயவர்களுடைய பட்டியில் அந்த உயிரை கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி அந்த மலக்கை திரும்ப தாட்டி விட்டுருவார்கள். நல்லவருடைய உயிரை கைப்பற்றி சலாஞ்சொல்லி அந்த உயிரை கொண்டு போகும்போது பஸ்து திறப்பட்டிருக்கிற வானவர் என்ன சொல்லுவார்? இன்னாருடைய மகன் இன்னாருக்கு, அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த உயிருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ரெண்டாவது வானம் வர இந்த வானவர் அந்த உயிருக்கு கூட மேலே போவாராம். சுபஹானல்லாஹ், இந்த வானவரே நானும் உங்க கூட வர்றேன், இந்த சாந்தியான நல்லடியானுடைய இந்த உயிரை எடுத்துட்டு நானும் அந்த வானம் வர நானும் வர்றேன்னு முதல் வானத்தில் இருக்கிற அந்த வானவர் இரண்டாவது வானம் வரையும் போவாராம். அப்படிப்பட்ட பாக்கியமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் வேண்டாம் சோர்களே. இது நல்லவர்களுடைய நிலைமை. இப்படி உயிரை கைப்பற்றியாச்சுன்னு சொன்னா கேள்வி எனக்கு கேட்கிற மலக்குடைய பெயர்களையும் பார்த்துருக்கேன். என்ன பேரு? முன்கர் நக்கீர். அவர்களை குறித்து ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது, நீல நிற கண்களை உடைய கருப்பு முகத்தை உடைய மலக்குமார்கள். நீல நிற கண்களை உடைய இரண்டு கருப்பு மணக்குமார்கள் அங்கே வருவார்கள். கபரில் வந்தாச்சுன்னு சொன்னால் ஒரு 2-3 கேள்வி, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய ரப்பி யாரு? உன்னுடைய வேதம் என்ன? உன்னுடைய தூதர் யாரு? இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சாதாரண சொல்லலாம். அல்லாஹ் நம்முடைய ரப்பு அல்லாஹ், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், நம்முடைய வேதம் குர்ஆன், நம்முடைய தூதர் அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கபரில் சொல்லணுமே, அதுதான முக்கியம். கபரில் சொல்லணுமே, அதுதான முக்கியம். அன்பார்ந்த சொல்லலை, என்னுடைய ஒரு நண்பர் கேரளாவிலே சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய தந்தை, நண்பருடைய தந்தை இறந்து போனார். இறந்து போவதற்கு முன்னாடி சக்கராத்துடைய நேரத்தில் நிறைய உபதேசங்களை மக்களுக்கு செய்தார். நமக்கு அங்கே பணம் வரணும், இங்கே பணம் வரணும், நம்ம இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கணும், இவ்வளோ பேர்த்துக்கு வரணும், இந்த கடையை சின்ன பையன் பேரில் எழுதி வைங்கோ, அந்த கடையை பெரிய பையன் பேரில் எழுதி வைங்கோ, நமக்கு அங்கேருந்து பேங்க்லேருந்து பணம் இவ்வளோ வர வேண்டியிருக்குது, இந்த வியாபாரத்தில் இவ்வளோ பணம் உடையிருக்கோ, மாதம் மாதம் நமக்கு இவ்வளோ வரணும், அந்த எக்ரிமெண்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் மக்களுடைய பேரில் மாற்றிட்டு 2 நாள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். மௌத்தா போகிற நேரத்தில் எல்லா மக்களும் கூடி நின்று லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவருடைய நாவில் அவர் கையை காமிக்கிறார், என்னால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியலங்கிறார். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்றான், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை ஒரு உறுதிமிக்க சொல்லை கொண்டு நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யாருக்கு இது முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் தானே, மௌத்தா போகும்போது வீட்லேயோ ஆஸ்பத்திரியோ ரோட்லேயோ எங்கேயோ கடந்து அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் சொல்ல வரணும் அன்பார்ந்த சொற்களே, அல்லாஹ் நாடினால் தான் சொல்ல முடியும். அப்போ கபரில் கேட்குற கேள்வி 4 கேள்வி சாதாரணமான கேள்வி. அல்லாஹ் யாரு, தூதர் யாரு, குரான் யாரு, உனக்கு வேதம் எதுன்னு கேட்டால் உலகத்தில் இருக்குமே சாதாரண பதில் சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ் மறந்து நடந்தாலோ, தூதருக்கு மாற்றமாக நடந்தாலோ, அல்லாஹுவை நிராகரித்து நடந்தாலோ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன மார்க்கும், எனக்கு ஒன்றும் தெரியலையே, தூதர் யார்? நான் பயானுக்கு கடந்து போகும்போது ரசூல்லா ரசூல்லான்னு சொல்லுவாங்க, தூதர் யாருன்னு தெரியலையே. என்ன வேதம்? மௌலூத் கிதாபை தவிர நான் ஒன்றும் படிக்கலையே. குரான் என்னன்னு தெரியலையே.
கபர்ல போய் நின்று சொன்னா என்ன ஆகும்? சுபஹானல்லாஹ். நான்